வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்த்துட்டு லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது என்ன தசாபுத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி இந்த வாரத்தில் ஸ்டார்டிங்கில் உங்களது ராசியில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி படுத்தணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த வாரம் பூராவே ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இரண்டாம் அதிபதியான சூரியன் 11 இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ நல்ல லாபங்களை தெரிவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூன்றாம் அதிபதியான புதன், ஸோ மூன்றாம் அதிபதியான புதனும் இந்த 11 இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏதாவது வீடு சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் இருக்குன்னா அது விற்பனை ஆகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கரன், 4-11ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆட்சி படத்தோடு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ரொம்ப நல்ல விஷயந்தான். சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணும், ஒன்றுக்கு 4 வாட்டி யோசித்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 நல்ல லாபங்களை தரும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 7ஆம் அதிபதியான சனி வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், கணவன் மனைவி நல்ல சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8 சனி குருடைய சாரத்தில் போகிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன அது அஷ்டம சனியாக இருக்குது, எல்லாருமே வந்து தப்பாக சொல்கிறாங்கும்போது அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது 11ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கண்டிப்பாக வந்து பெரிய யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து வராத காசு, திடீர் வருமானங்கள், திடீர் கோடீஸ்வரனாகும் யோகங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பரிசு விழுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கும் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஒரு பணத்தை கொடுக்குமானா தேவையான பணத்தை கொடுக்கும். பட் இதுதான் 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் வந்து பேராசைப்படாமல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போனால் உனக்கு 4 வாட்டி யோசித்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் இருக்கணும், நல்ல வேலையில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 12ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதி புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், ஸோ தேவையான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு எல்லாத்துலேயும் இருக்கவங்களும் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடை லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனோட சூரியன் 2ஆம் அதிபதியாக 11 இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ஆகும். குடும்பம் சம்பந்தமான விஷயம் நல்ல குதூகலமும் சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அதனோட நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சிறப்பான விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு வருமானங்களும் நல்ல சந்தோஷம் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கடக லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி அதனோட செவ்வாய் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரணும், ராகு வந்து பார்த்திங்கன்னா 9 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எல்லி தருவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்க, நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெரும் லாபம் வருது. தந்தை சார்ந்த சொத்துக்கள், மூதாதைய சொத்துக்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம்னாலும் குரு வந்து 11 சூரியனை சார்ந்த குடும்பத்திற்கு தேவையான சொத்துக்கள், பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் கேட்டதை விட வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம்னால் சனி வந்து விபரீத ராஜயோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கனால ஒரு பெரிய பணம், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வராத பணம் திடீர்னு வருவோம். ஸோ அதே மாதிரி வந்து சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கி பாருங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களாக உங்களுக்கு வருமானம். அதுவும் வந்து கடக லக்னமாக சனி தசாபுத்தினால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
அதுக்கு வந்து உங்களுடைய கோச்சார குரு மட்டுமல்ல உங்கள் ஜனகாலகத்துலேயும் வந்து அது சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபதி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் விற்பனையாக அது வந்து விற்பனையாகி அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, ஏதாவது லோன் கிடைச்சிங்கன்னா லோன் புதிய லோன் கிடச்சி அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகலக்கணமாக இருந்து கேது தசாபதினும் கேது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தரும், நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, புதிய அக்ரிமெண்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் சொத்துக்கள் வாங்குறது விற்பனை இதில் தான் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக வந்து சுக்கர தசாபதி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான வெற்றிகள் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும், பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரம் வரும்டா, அந்த ஓரவருடைய நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது வந்து நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கர ஓரைனும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதன்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேலதிகாரியை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூல் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ போரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து ஒரு திருச்சி, ஸோ திருச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது ஈரடா இப்போயே போட்டு பார்க்கலாம் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னால் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம், கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வர போதும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் பண்ணுவோம் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம், இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ ஒரு அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரைக்கான ஹோரை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போலாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்னைக்கு டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும் இப்போ உதாரணம் செவ்வாயினா அது 6-8 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6-8 இருந்ததுனா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியாக தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.